நீங்கள் வந்து கிரெடிட் கார்டும் சேர்த்து க்ளோஸ் பண்ணுற ஐடியா இருந்தீங்கன்னா இதெல்லாம் யோசிக்காமல் அது மொத்தமாக எல்லா கடனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரே லோனை வாங்கி அழகாக மெயின்டைன் பண்ணுற ஐடியா இருந்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் பண்ணலாம் வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன் நான் ஒரு லோனை வாங்கிட்டேங்க அவசரத்தில் தான் வாங்கினேன் ஒரு எமர்ஜென்சி காரணத்துக்காக தான் லோனை வாங்கிட்டேன் வட்டி எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் வாங்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் அதை அடைக்கவே முடியல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போய் இப்போ போய் நான் போய் கேட்டேன் எவ்வளோங்க அசல் அடைஞ்சிருக்கு கேட்டாங்கன்னா இனிமேல் தான் நாங்கள் அசலே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது வரைக்கும் நாங்கள் வட்டி தான் உங்களுக்கு அடைச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல வட்டியும் எங்கள் போடுறாங்க இது சரிங்க எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பணம் தேவைப்படுது அதே லோனு எனக்கு டாப் அப் லோனாக தருவீங்களா ஒரு ரெண்டு லட்சம் எனக்கு அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுது போய் கேட்டாலும் தர மாட்றாங்க என்ன பண்ணுது தெரியலங்க போய் சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கேன் நான் லோன் இஎம்ஐயும் கட்ட முடியல அதே நேரத்தில் இப்போ அர்ஜென்ட்டுக்கு போனால் வேணும்னா எங்கே போய் கேட்டாலும் கிடைக்க மாட்டுது என்ன பண்ணுது தெரியல அப்படி ஒரு சூழ்நிலந்திங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பேங்க் தான் இப்போ வந்து இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் நிறைய விதமான லோன் ஆஃபர் இங்கே பண்ணுறாங்க ஸோ அவங்க யார் அந்த லோன் ஆஃபருக்கான விஷயங்கள் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூடவே ஃபோர் பாயிண்ட் எயிட் ஸ்டார் ரேட்டிங்கக்கூடிய ஒரு லோன் ஆப்பை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சருக்குள்ளே லோன் தராங்க ஸோ அந்த லோன் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் உங்களுக்கு பழைய கடனை மாற்றி புது லோன் வாங்குற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பணம் எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுச்சுன்னா அது எப்படி வாங்குறது பற்றியும் அந்த லோன் தரக்கூடிய பேங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜிகே வி ஜே கே இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு விளையா கண்ணை ப்ரெஸ் பண்ணி ஆளுநர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள் இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்படி வீடியோஸ் நோட்டீஸ் உங்களுக்கு பிடிச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் ஷேர் பண்ணுறேன் தெளிவாக இருக்கிறதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த லோன் ஆப்பை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறமா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் இந்த லோன் எப்படி சேஞ்ச் பண்ணது பார்க்கலாம் லோன் யார் தராங்குன்றது அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் அப்புறம் கூகுள் பே ஆப் ஆமாம் கூகுள் பே ஆப்பில் உங்களுக்கு லோன் தருவதாக நிறைய விதமான விளம்பரங்கள்லாம் வருது இல்லையா அந்த கூகுள் பேயில் லெண்டிங் பார்ட்னரோடு சேர்ந்து தான் இந்த லோன்லாம் உங்களுக்கு தராங்க அப்படி லெண்டிங் பார்ட்னர் அப்படி எடுத்துட்டிங்கன்னா எங்கே போய் இதை சர்ச் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் பேலேயே பிஸ்னஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த பிஸ்னஸ் ஆப்ஷனில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யார் யாரெல்லாம் லோன் தராங்க அந்த வருஷம் கட்டி காட்டுங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் வியூ அப்புறமா காஷி ஃபைபர் அப்புறமா இந்த ஃபைப் ஆப்பு பேமி ஆப்பு அப்புறமா ஸ்மார்ட் காயின் ஆப் ஐஎல் ஐஐஎஃப்எல் லோன் ஆப் இவங்களாம் இருக்கிறாங்க இதில் பெஸ்ட்டு யாருன்னு அப்படின்னு சொல்ல முடியும் போது இது எப்படி நம்ம சூஸ் பண்ணிக்கிறது இத்தினி பேர் இருக்காங்களே இதில் யார் ரொம்ப நல்லா போனோம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நேராக ப்ளே ஸ்டோ ப்ளே ஸ்டோரில் தான் போகணும் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் போட்டுட்டு அந்த ஸ்டார் ரேட்டிங்கில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அபோவ் நீங்கள் போட்டிங்கன்னா ஃபோர் பாயிண்ட் எயிட் ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்திங்கன்னா மனிவியூ லோன் ஆப் தான் இன்ன வரைக்குமே இந்த ஆப் தான் டாப் டெனில் ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க இல்லைங்க கூகுள் பேயில் எனக்கு வந்து பண்ண வேண்டாம் நான் வந்து தனியாகவே இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் ஆப்பிள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரம்லாம் வருது நான் நேராக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுறேன் பர்சனல் லோன் நேராக போயிட்டிங்கன்னா அப்ளை லோனோட ஆப்ஷன் வரும் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குறாங்க எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க உங்களுடைய எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க சேலரி எம்ப்ளாயா செல்ஃப் எம்ப்ளாய் கேட்குறாங்க எவ்வளோ இன்கம் எவ்வளோ கேட்குறாங்க அந்த சேலரி வந்து நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் வாங்குறீங்களா கையில் கேஷாக வாங்குறீங்களா கேட்குறாங்க பேன் கார்டு டீட்டெயில்ஸ் பேன் கார்ட் நம்பர் கேட்குறாங்க டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க பின் கோட் கேட்குறாங்க ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக கேட்குறாங்க கெட் ஆஃபர் கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் உங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஆஃபருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் காட்டுவாங்க உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டியோ அதை காட்டுவாங்க ஸோ அஞ்சு லட்சம்னா உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு லட்சம் சேங்ஷன் ஆகுதுன்னா அதுக்கு என்ன இஎம்ஐ டீட்டெயில்ஸ் தான் காட்டுவாங்க ஓகே உங்களுக்கு சமிட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்க லோன் அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்துடுங்க பத்து லட்சம் லோன் ஆஃபர் பண்றாங்க இஎம்ஐ பத்திற்கு மூணு மாதம் அஞ்சு வரைக்கும் அதாவது அறுபது கட்டிக்கலாம் வட்டி பத்திற்குமே பத்து பர்சன்டேஜ் வந்து முப்பத்தொம்பது இருக்கு இவங்க பொறுத்த வரைக்குமே ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி தான் இவங்க இருக்கிறாங்க ஐம்பது லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க இதை வந்து ஆப் மூலமாகவும் லோன் தராங்க வெப்சைட் மூலமாக லோன் தராங்க என்ன கேட்டிங்கன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் வெப்சைட் மூலமாக போயிடுங்க அல்லது டேரெக்டாக போயிடுங்க வெப்சைட் மூலமாக போயிட்டு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் என்ன விஷயன்றதை வந்து ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறமா டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தை நீங்கள் டேரக்டாக போய் கொடுக்குது அல்லது அல்லது வீட்டில் வந்து அவங்களே கலெக்ட் பண்ணிப்பாங்க இது வந்து வெப்சைட்டு டேரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒன் ஒன்று கூட முடிஞ்சு ஒரே நாளில் முடிஞ்சிடும் வெப்சைட்ல போனீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஆகும் இது வந்து மெயினாக அவங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் இந்த பொண்ணவலை பின் காப்பில் எவ்வளோ வட்டி போகிறாங்க நைன் பாயிண்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து வட்டி ஸ்டார்ட் ஆகுது எல்லாருக்குமே இதே போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் அது இருக்கும் ப்ராசஸிங் ஃபீஸ் ஜீரோ பர்சன்டேஜ்லேருந்து த்ரீ பர்சன்டேஜ் இருக்கு இருக்குன்றாங்க ஸோ பர்சனல் லோனுக்கு இந்த விஷயத்தை அவங்க செய்கிறாங்க ஃபோர் க்ளோஸர் சார்ஜஸ் கிடையாது இன்கேஸ் லோனை வாங்கிட்டீங்க டக்குன்னு க்ளோஸ் பண்ணுற ஐடியா எந்த எந்தவிதமாக சார்ஜஸ் இல்லாமல் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க இஎம்ஐ பொறுத்த வரைக்கும் எண்பத்தி நாலு மாதம் வரைக்குமே நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த லோனை வாங்குறதுக்கு அவங்க எலிஜிபிலிட்டி என்ன பார்க்குறாங்கன்னா இருபத்தோரு வயதுலேருந்து அறுபது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து இந்திய குடிமள் லோன் தருவதாக சொல்கிறாங்க ஒரு வருஷமாவது ஒரு கம்பெனியில் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அதுக்கான சேலரி ஸ்லிப்பெலாம் வச்சுருக்கணும் அதுக்கப்புறமா ஐடி கார்டு வச்சுருக்கணும் இதை வந்து நீங்கள் வேலை செஞ்சதுக்கான அத்தாட்சி ஸோ இது வந்து ப்ரூஃபாக அவங்க கேட்குறாங்க இன்கம் ஒரு முப்பதாயிரரூவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தாராளமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பர்சனல் லோன்னா அப்படி நீங்கள் டெபிட் கன்சல்டேஷன் லோன் அல்லது பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணித்தீங்கன்னா நீங்கள் இந்த கணக்கே வச்சுக்கணும் இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறாங்கிறது உங்களுக்கு அடுத்த அப்புறமா சொல்கிறேன் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க இன்கம் ப்ரூஃப் இதெல்லாம் கேட்குறாங்க அப்ளை நான் ஒரு ஆப்ஷன் இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் போட போகிறீங்க பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கேட்குறாங்க உங்கள் பேன் கார்டு நம்பர் எவ்வளோ மந்த்லி இன்கம் எவ்வளோ வாங்குறீங்க சாதாரணமான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறீங்க இதெல்லாம் கொடுக்கறதுனால இதை அப்படியே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு பேசிக் டீடெயில்ஸ் கேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் பார்த்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் அவங்க வாங்கிட்ட தான் அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்குள்ளே போவாங்க இந்த பொண்ணைவள பிரிண்ட் ஆப்பை பொறுத்த வரைக்குமே பர்ஸ்னல் லோன் வந்து ஈஸியாக கிடைக்குது அதுக்கான ப்ராசஸிங் இந்த சாதாரண டீடைல்ஸ் கொடுத்தாவே நீங்கள் இந்த வெப்சைட்டில் நம்ம பண்ணுறோம் இல்லையா அதை அப்படியே கூட பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் போகும்போது நீங்கள் பேசிக் டீடைல்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அல்லது நேரட்டை நீங்கள் பொறுத்து ரொம்ப நல்லது ஏன்னா உங்களோட சிவில் ஸ்கோரில் டீட்டெயில்டாக அவங்க பார்த்துட்ட பிறகு என்னென்ன ப்ரூஃப் இருந்தால் உங்களுக்கு லோன் கிடைக்கின்றத டேரெக்டாக போனால் தான் ஈஸியாக சொல்ல வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ரெண்டு கிரெடிட் கார்டு இருக்குது அந்த கிரெடிட் கார்டை கட்ட முடியாமல் கட்டிகிட்ருக்கீங்க ஆல்ரெடி ஒரு லோனை வாங்கி வச்சுருக்கீங்க அது வந்து அதிகமாக வட்டியை போட்டுட்ருக்காங்க இந்த சூழ்நிலையில் உங்களோடய சம்பளமும் வந்து பெருசாக கிடையாது ஒரு முப்பதாயிரரூவா தான் சம்பளம்னா அதில் வந்து ஒரு பதினேழாயிரூவா பதினெட்டாயிரரூவா இதுக்கே போகுதுன்னா உங்களுக்கு மீதி இருக்கக்கூடிய இன்கம் கம்மியாக இருக்குது இல்லையா டேக் ஹோம் சேலரி ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி லோன் தர முடியும் இது விஷயம் இருக்குல்ல இந்த ஒரு கேள்வி வருது இல்லையா இந்த கேள்விக்கான பதில் நீங்கள் டேரெக்டாக போனால்தான் அதுக்கு ஆப்ஷன்ஸ் ஏதாவது கொடுப்பாங்க இன்கேஸ் உங்களால் முடியலாம் கூட கோ அப்ளிகேட் மூலமாக உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்ட்லேருந்து இந்த லோனை வாங்கலாம் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பேலன்ஸ் ஆன்ஸ் அடிப்படையில் போகும்போது உங்கள கூட இன்னொரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபர்களுக்கு கூட இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க சரிங்க இப்போ நான் வந்து ஓகே லோன் தர உறுதியாயிருச்சு அங்கே பதினஞ்சு பர்சன்டேஜ் இவங்க பன்னெண்டு பர்சன்டேஜ் லோன் தருவா உறுதியாக பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிடுவாங்க வாங்கி முடிச்சிட்ட பிறகு இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் ஒரு சில பேங்க் வந்து முன்பணம் கட்ட சொல்லுவாங்க ப்ராசஸிங் ஃபீஸு இதை செய்கிறதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் முன்பணம் கட்ட சொல்லுவாங்க ஒரு அது வந்து நான் ரீஃபண்டபிள் அது திரும்ப செலுத்த தர மாட்டாங்க ஒரு சில பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க இல்லைங்க எல்லாம் முடிச்சுட்டு வாங்க ப்ராசஸிங் ஃபீஸில் பார்த்துக்கலாம் அதில் நாங்கள் வந்து கழிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் கிரிஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இருக்கும் உண்மையாக சொல்லணும்னா இல்லைங்க பரவாயில்ல ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரவா போகிறோம் பரவாயில்ல எனக்கு இது தப்பிச்சா போதுன்னா கொடுத்து செக் பண்ணி பார்க்கறது நல்லது ஸோ அப்படி நீங்கள் ஏன்னா ஒரு பிரச்சனை வெளியே வரணும்னா சில விஷயங்கள் நம்ம செஞ்சு தான் ஆகணும் இது வந்து உண்மையாக சொல்கிறேன் கிரெடிட் ஸ்கோர் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க கிரெடிட் ஸ்கோர் மோசமாகறவங்களும் இது பிரச்சனை இருக்குது ஸோ அதுபோல் நீங்கள் கொடுத்த பிறகு டீட்டெயில்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ண பிறகு உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருது எல்லாமே பார்த்துட்டு ரவுண்ட் பண்ணி அந்த லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கான லோனை ஆஃபர் பண்ணுவாங்க அந்த லோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ண பிறகு அதுக்கான க்ளோசிங் சார் இதெல்லாம் க்ளியாக டாக்குமெண்ட்ஸ்லாம் அந்த லோன் க்ளோஷர் கொண்டு கொடுத்த பிறகு உங்களுக்கு லோன் எல்லாம் முடிச்ச பிறகு மீதி எவ்வளோ உங்களுக்கு இருக்குது உதாரணத்துக்கு உங்களுக்கு அஞ்சு லட்சம் தேவைப்படுது அந்த அஞ்சு லட்சம் லோன் அடிக்கிறதே கரெக்டாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு லட்சம் தேவைப்படுது ஸோ ஏழு லட்சம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த அஞ்சு லட்சத்தை அடைச்சி முடித்த பிறகு மீதிக்கு ரெண்டு லட்சத்தை அந்த லோன் எல்லாம் அடைஞ்சி முடிஞ்ச பிறகு தான் அதுக்கப்புறம் மாதிரி ரெண்டு லட்சத்தை உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க ஸோ இதுதான் வந்து ப்ராசஸிங் இதுதான் வந்து இப்படி தான் செயல்படுத்துவாங்க இப்போ நான் சொன்னேன் இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் ஒரு லோனை விட்டு இன்னொரு லோன் வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு லாபம் இருந்தால் மட்டும் நீங்கள் செய்யுங்க ஏன்னா இதில் விஷயங்கள் இருக்குது ஒரு லோனை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு மூணு பர்சன்டேஜ் வந்து ஃபோர் க்ளோசஸ் சார்ஜஸ்ன்னு ஒன்று போடுவாங்க ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்ச வரைக்கும் மூணாயிரரூவா போடுவாங்க இது வந்து உதாரணமாக சொல்கிறேன் இல்லைங்க அஞ்சு வருஷம் பிளான் எடுத்துகிட்டேன் ஒரு நாலு லட்சக்கும் கட்டிட்டேன் அப்படிங்க போனீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் போடுவாங்க அப்போ இந்த ஃபோர் க்ளோசஸ் சார்ஜஸ் வந்து நமக்கு நஷ்டம் தானே அது நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இவங்க வந்து லோன் தராங்களே இவங்க ப்ராசஸிங் விஷயம் மூணாயிரம் போகிறாங்களே அதையும் நம்ம கணக்கு எடுத்துக்கணும் ஸோ இதெல்லாம் போட்டு இது இவ்வளோ காசு நம்ம நம்மளோட பாக்கெட்லேருந்து பணம் போகுது ஸோ இதெல்லாம் பண்ணுறோம் வட்டி இவங்க கம்மியாக தந்தாங்கன்னா இந்த பணத்தையும் சேர்த்து நமக்கு லாபமாக நஷ்டமானது பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாறுதல் நல்லது நீங்கள் வந்து கிரெடிட் கார்டும் சேர்த்து க்ளோஸ் பண்ணுற ஐடியா இருந்தீங்கன்னா இதெல்லாம் யோசிக்காமல் அது மொத்தமாக எல்லா கடனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரே லோனை வாங்கி அழகாக மெயின்டைன் பண்ணுற ஐடியா இருந்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எது முடியும் முடியாதுன்னு கேல்குலேட் பண்ணிட்ட பிறகு முன்னாடியே பிளான் பண்ணிட்ட பிறகு செயல்படுங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை வந்து எங்கள் வெளியே வர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு போதுமா நினைக்கிறேன் உங்கள் ஃபங்க்ஷன் ஷேர் பண்ணுவாங்களும் போதுமாக மட்டும் அப்படி மறுபடியும் பார்க்கலாம் வணக்கம்